இப்போ நான் 1000 ரூபா வாங்கி ஃபஸ்ட்டு சோப்பு மட்டும் தான் பண்ணேன். இப்போ பக்கத்தில் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணேன். ஃபைனலாக நான் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறேன்னா, சோப்பு, லிப் பாம், காஜல், மஸ்காரா, நலங்கு மாவு, சியக்காய், குப்பமணி தைலம், ஓமவல்லி தைலம். டைரக்ட் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. நீங்க கொடுங்க, நான் ரீட்டைலரா பண்றேனாலும் நான் ஒரு பிரைஸ் வச்சு உங்களுக்கு தரேன். ரீட்டைலரா பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்டிக்கரை வந்து ஒட்டி நீங்க பண்றனாலும் பண்ணிக்கோங்க. அந்த அதுல வர்ற அந்த லாபத்தை வச்சுதான் நான் வந்து எங்க வீட்டுக்கு நிலையே வாங்கினேன். அதை இன்னும் நான் பெருமையா சொல்லுவேன். என்னைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது எல்லாமே நீங்க தான். இது வீட்டுல இருந்து செய்யறதுக்கு இது அருமையான தொழில். இதுல 100% நல்ல லாபம் வரும். எல்லா வேறுமே பண்ணலாம். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என் பேர் கண்மணி, நான் மதுரை பக்கத்தில் நரசிங்கத்தில் இருக்கிறேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்போ வீட்டில் இருந்தே வந்து எப்படி நம்ம வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, அந்த டைம் தான் வந்து நான் ஹீலர் பாஸ்கரை வந்து அவங்களோட வீடியோலாம், சாரோட வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து தற்சார்பு வாழ்வைக்கு நான் மாறினேன். அப்போ நம்ம மட்டும் மாறணுமா, நம்ம சுற்றி இருக்கவங்க மித்தவங்களையும் மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி நான் சோப்பு ஃபஸ்ட்டு பண்ணினேன். சோப் பண்ணி என்னோட பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்களா கேட்டாங்க, அப்புறம் கொடுத்தேன். அவங்களும் நல்லா இருக்குன்ட்டு அடுத்து வாங்கினாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவில் சொல்கிறப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு 6 மந்த்தாக தான் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வெளியூரில் இருந்தும், சென்னை, தூத்துக்குடி, திருச்சியிலேருந்தெல்லாம் எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அதே மாதிரி நான் கொரியர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சோப்பு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப பாப்பா வந்து பரதம் கிளாஸ் போய்கிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து எல்லாமே கெமிக்கலாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லிப் பாமு, இது லிப்ஸ்டிக்கு, காஜல் எல்லாமே வந்து கெமிக்கல் தான். நம்ம இவ்வளோ தற்சார்பு வாழ்வைக்கு மாறின பிறகு நம்ம இவ்வளோ கெமிக்கலை பாப்பாங்களுக்கு கொடுக்குறோமே அப்படின்னு யோசிக்கிறப்ப நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். லிப் பாமு, நேச்சுரலான லிப் பாம், காஜல், மஸ்காரா, இதெல்லாம் பாப்பாவுக்காண்டி நான் பண்ணேன். அதோட தற்சார்பு வாழ்வைக்கு மாறுறப்ப நான் வந்து சியக்காய், நலங்கு மாவுலாம் யூஸ் பண்ணி தான் குளிச்சுட்டு இருந்தோம். அப்போ கேட்குறவங்களுக்கு, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் நிறைய பேர் அன்வான்ட் ஹேர்லாம் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு. என்னைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது எல்லாமே நீங்கள் தான். ஏன்னா ஒவ்வொன்றும் கேட்குறப்ப என்னோடய தேடுதல் அதிகமாச்சு. அப்போ தேடுதல் தேடி தேடி நானும் கற்றுக்கிட்டு இப்போ ஹேர் ரிமூவர் பவுடர் புதுசாக நான் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இங்கனால நான் வேலைக்கு போகிறேன், என்னால் சீயக்காலம் தேய்க்க முடியலை அப்படின்னாங்க. அப்போ வந்து சீயக்காலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஷாம்பு கற்றுக்கிட்டேன். இப்போ ஷாம்பு பண்ணுறேன். ஸ்கின் அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு வந்து குப்பமணி சோப்பு கொடுப்பேன். அப்போ ரொம்ப ஒரு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ஜியாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு குப்பமணி ஆயில் ரெடி பண்ணேன். அது குப்பமணி ஆயில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் என்னால் நம்பவே முடியலை, 2 நாளில் வந்து சரியாயிடுச்சு. ஸ்கின்ல அப்படியே போட்டு அப்ளை பண்ணி குளிக்க, ஒரு 1/2 hour கழிச்சு குளிக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா புண்ணுலாம் அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் நீஸாக மாறி ஆரம்பிச்சிருச்சு. மறுநாள் பார்த்தா நல்லா ஆறிடுச்சு. அப்போ குப்பமணி ஆயில் ரெடி பண்ணி நல்லா இதாகிடுச்சு. ஃபைனலாக நான் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறேன்னா, சோப்பு, லிப் பாம், காஜல், மஸ்காரா, நலங்கு மாவு, சியக்காய், குப்பமணி தைலம், ஓமவல்லி தைலம், ஹேர் ரிமூவர் பவுட்ரு ஃபேஸுக்கு அண்ட் பாடிக்கு தனித்தனியாக அது மாதிரியே ரெடி பண்ணுறேன். அப்புறம் ஹெர்பல் ஷாம்பு, ஹேர் டை, இதெல்லாம் வந்து நான் ஹோம்மேடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த கெமிக்கலும் இல்லாமல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கேட்டாலும் நான் கொரியர் பண்ணுவேன். எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் பண்ணுவேன். அது போக உங்களுக்கு வந்து என்னால் பண்ண முடியாது, நீங்கள் கொடுங்க, நான் ரீட்டைலராக பண்ணுறேனாலும் நான் ஒரு ப்ரைஸ் வச்சு உங்களுக்கு தரேன். ரீட்டைலராக பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்டிக்கரை வந்து ஒட்டி நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கறணும், செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் அதை சொல்லித்தரேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். டைரக்ட் கிளாஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ப்ராடக்ட்லாம் நான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு டாக்டருன்னு பார்த்தீங்கன்னா குப்பமணி சோப்பு தான். அதை அடிச்சுக்க முடியவே முடியாது. என்ன ஸ்கின்னில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, குப்பமணி சோப்பு தான். பருவோ, இல்லை ஸ்கின் அலர்ஜி, சுரியாசிஸ், இந்த மாதிரி எதுக்குனாலும் சரி குப்பமணி சோப்பு தான். இப்போ இந்த குப்பமணி சோப்பில் என்னென்ன இருக்குன்னா, காஸ்டிங் சோடா, தேங்காய், குப்பமணி சாறு, தண்ணி. குப்பமணி சாராக போடாமல் ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி போட்டனால நல்லாயிருக்கும். இதில் வந்து மஞ்சள், குப்பமணி ஆட் பண்ணது. இது இதில் வேறு என்னென்ன ப்ராடக்ட், வேறு என்னென்ன சோப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நலங்கு மாவு சோப்பு, ஆலோவேரா சோப்பு,
பப்பாயா, இது பீட்ரூட் சோப்பு. பீட்ரூட் சோப்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின்ல நல்லா க்ளோ கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம், பிறந்த குழந்தையிலிருந்தே யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது, எந்த கெமிக்கலும் கிடையாது, 100% இயற்கை முறையில தான் பண்றது. நீங்க கேட்கலாம், என்ன காஸ்டிங் சோடா சொன்னீங்க, அது கெமிக்கல் இல்லையான்னு. காஸ்டிங் சோடால பண்ணி நாங்க ஒரு 45 நாள் நாங்க வந்து இந்த மாதிரி வைக்கிறப்ப காஸ்டிங் சோடா வந்து ஆவியாயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு 100% தேங்காயில உள்ள சோப்பு மட்டும்தான் இருக்கும். ஏன் தேங்காய் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து 67% வந்து முறை வர தன்மையும் இருக்கு, அழுக்கு நீக்கிற தன்மையும் இருக்கு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குளத்திலேயே குளிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் காலையில எந்திரிச்சுன்னு தேய்ச்சிடுவாங்க, அங்கே இருக்க கரம்ப மண்ணை தேய்ச்சி தான் குளிப்பாங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே வந்தது இல்லை. இப்போ நம்ம வந்து கெமிக்கலான சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறையா ஸ்கின் அலர்ஜி வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோலில் வந்து வேறு தொழில்களில் வந்து அந்த கெமிக்கல் உள்ள சோப்பு வந்து அடைச்சிருது. அதனால என்னென்னா, நம்ம ஒரு நாளைக்கு 600 ml வந்து வேர்வை மூலமாக நம்மளுக்கு வந்து கழிவுகள் வெளியேறும் நம்ம உடம்புல இருந்து. ஆனால் இப்போ நம்ம கெமிக்கல் சோப்பு யூஸ் பண்ணுறனால அது நடக்கிறதே கிடையாது, யாருக்குமே வேர்க்கிறதே கிடையாது. வேர்த்தா தான் உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேறும். அப்போ நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணுறப்ப அந்த துளைகளை உள்ள அடப்பெல்லாம் எடுத்து நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு க்ளோவாக உங்களுக்கு உண்டாகும், எந்த ஸ்கின் அலர்ஜியுமே வராது. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கண்மை. கண்மை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயில் தான் நான் பண்ணுறேன். விளக்கெண்ணெயில் எப்படி பண்ணுறேன்னா, விளக்கு வச்சு அதில் வர அந்த புகையை கலெக்ட் பண்ணி அதில் வந்து தேன் மிளகு ஆட் பண்ணி பண்ணது. விளக்கெண்ணெய், தேன் மிளகு, அந்த பிளாக் ஆக்சைடு. ஏன் வந்து என்னைகிட்ட வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இந்த மாதிரி விளக்கை வச்சு கலெக்ட் பண்ணாமல் ஆன்லைன்லேயே வாங்கி அதை வந்து பண்ணுறாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு வந்து அது பியூராக இருக்கும், விளக்கெண்ணெயில் தான் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து ஃபுல்லாமே நேச்சுரலாக தான் பண்ணுறேன், வீட்டில் தான் நான் பண்ணுறேன். இந்த கண்மை பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. நீங்கள் தண்ணி பட்டாலுமே வந்து அழியாது, பி வேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கறனால. பி வேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, தேன் மெழுகு தான். இதில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னால், நான் வந்து தேனி வளர்த்துறேன், அதிலருந்து வர அந்த தேன் மெழுகை வச்சு தான் நான் பண்ணுறேன். தேன் மெழுகு கூட நான் வெளியே வாங்குறது இல்லை, எல்லாமே நான் வீட்டில் உள்ளதை வச்சு தான் நான் பண்ணுறது. விளக்கெண்ணையுமே செக்கில் ஆட்டுற விளக்கெண்ணெய் தான் நான் வாங்குறது, பாக்கெட் எண்ணெயோ அந்த மாதிரிலாம் வாங்குறது இல்லை, செக்கில் தான் நான் போய் வாங்குறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஸ்காரா. இதுலேயும் விளக்கெண்ணெயில் மூலமாக தான் நான் கலெக்ட் பண்ணி ஃப்ரீ வேக்ஸு, ஆலோவேரா ஜெல்லு எல்லாம் ஆட் பண்ணி பண்ணால் தான். வேறு எந்த இதுவுமே கெமிக்கல் கிடையாது. எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நான் சொல்ல நான் மறந்துட்டேன், கண்மை நீங்கள் யூஸ் பண்ணுறனால கண்ணுக்கு குளிர்ச்சி, ரெண்டாவது கண்ணில் உள்ள டஸ்டெல்லாம் வெளியேறிடும். நம்ம வந்து நிறையா வெளியே போகிறப்பெல்லாம் டஸ்டெல்லாம் உள்ளே இருக்கும். நீங்கள் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட காஜலை 2 நாள் போட்டிங்கனாவே டஸ்ட்டு வந்து வெளியேறும். நீ தூங்கி எழுந்திரிச்சோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் அந்த கழிவு வந்து வெளியேறிடும். ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து நீங்கள் போட என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அப்புறம் வரவே செய்யாது, நல்லாயிருக்கும். லிப் பாம்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கோகோனட் ஆயில், பீ வேக்ஸ், சியாப்பட்டை, மஞ்சுஸ்தா வேறு, மஞ்சுஸ்தா பவுட்ரு, இதுதான் ஆட் பண்ணது. இது கலருக்கோ எதுக்குமே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரோ ஸ்மெல்லுக்கு ஆர்டிஃபிஷியல் ஷெண்டோ எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. 100% நேச்சுரல் தான். பிறந்த குழந்தைக்கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த பாதிப்பும் வராது. இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணும். அதுக்கடுத்து சியா பட்டரும் அதே மாதிரி தான். தேன் மெழுகு வந்து மல்லிப்போ வந்து பிளாக்காக இருக்கிறத பிங்க் ஆக்கிடும். அதுக்கடுத்து மஞ்சஸ்தா வந்து கேன்சர் வர்றதோட நம்மளுக்கு தடுக்கும். மஞ்சஸ்தா வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நம்ம ஸ்கின்னையும் இறந்த செல்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால் இந்த லிப்பாம் நீங்கள் லிப்பில் வந்து வெடிப்போ இல்லை லிப்பு வந்து பிளாக்காக இருக்கோ அப்படின்றவங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வகையான பொருட்கள் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கசூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, வெற்றி வேறு, கார்போகரிசி, இந்த மாதிரியா 20 ப்ராடக்ட் நான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் லக்னோவுக்கு கூட குரியேட் பண்ணியிருக்கேன். இது சென்ட்டே தேவையில்லை, நீங்கள் இதை குளிச்சிங்கன்னா 4 முழுக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு உப்புமேனி ஆயில். இதுதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. அதனால் இப்போ எல்லாருமே பெரியவங்க வந்து சிறியவர் வரையும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கொப்பளம், ஸ்கின் அலர்ஜி நிறையா பேருக்கு வருது, நல்லா மூவ் ஆயிடுது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பாட்டில் தான் இருக்குது, எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு.
இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா தேங்கானா குப்பைமணி மஞ்சள் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் சேர்த்து நல்லா பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரிசல்ட் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி தைலம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பெயின் கில்லராகவும் யூஸ் ஆகும், சளி இருமல் இந்த மாதிரி எதுக்கும் நல்லா ரிசல்ட் இருக்கும். இப்போ பெயின் கில்லர் எப்படி யூஸ் பண்ணணும்னா லைட்டாக கரண்டியை வந்து அடுப்புலேயோ உள்ள விளக்குலேயோ வந்து சூடு பண்ணி அதில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா வெதுவெதுப்பான எண்ணெயை எடுத்து நம்ம தேய்ச்சோம்னா லைட்டாக தேய்ச்சாலே போதும். நல்லா ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும்னு தேவை கிடையாது, லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். தூங்க போயில இல்லை ரெஸ்ட் எடுக்கிறப்ப மட்டும் இந்த எண்ணெயை தேய்க்கணும். நம்ம தேய்ச்சிட்டு வேலை பார்க்கக்கூடாது. தேய்ச்சி நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நல்ல பெயின் கில்லராகவும் இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்து தான் தொழில் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நீ உனக்கு தேவையானதை வாங்கி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் 5000 ரூபாய் வாங்கி ஃபஸ்ட்டு சோப்பு மட்டும்தான் பண்ணி இப்போ பக்கத்தில் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த பணத்தை நீனே வச்சுக்கோ, அதை வந்து நீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோ, திருப்பி அதில் உள்ளதை நீ ப்ராடக்ட் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கவே இல்லை. இன்னொன்று வந்து எனக்கு அது பெருமையாகவும் இருக்கும், வாங்கவே மாட்டாங்க எப்பயுமே. அப்போ அதை நான் வந்து சேவிங்ஸ்லேயே வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தா நான் வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அதில் வர்ற அந்த லாபத்தை வச்சு தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நிலையே வாங்கினேன். அதை இன்னும் நான் பெருமையாக சொல்லுவேன். நல்லா நீங்களும் அதே மாதிரியா பண்ணி நல்லா ஒரு இது பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 மந்த்லேயே அதோட ப்ராஃபிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ப்ராஃபிட் வருது. அது போக நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லுமே என் ஹஸ்பண்ட்டை வாங்கவே மாட்டேன். இதில் என்னென்ன லாபம் வருதோ அதை வச்சு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தடுத்ததை நான் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அடுத்தடுத்து கிளாஸ் கற்றுக்கிறதோ எதுனாலும் சரி இதுலேயே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது என்ன லாபம் வருதோ அதை எடுத்தே தான் நான் கிளாஸ் போய் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இது நீங்கள் இதில் எல்லாருமே பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னட்ட கிளாஸாகவும் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் பல்க் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியும் கொடுப்போம். இல்லை உங்களுக்கு இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எங்கள் ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நான் அந்த மாதிரியாகவும் கொடுக்குறேன். எங்கே இருந்தாலும் நான் கொரியர் பண்ணுறேன். இது வந்து இயற்கை முறையில் பண்ணுறனால எனக்கு மனநிறைவோடு நான் பண்ணுறேன். இது வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு இது அருமையான தொழில். இதில் 100% நல்ல லாபம் வரும். எல்லா பேருமே பண்ணலாம். நன்றி.